ஆக்டர் ரமேஷ் திலக் தன்னோட கெரியரை ஒரு ஆர்ஜேவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ தமிழ் அண்ட் மலையாளம்னு சொல்லி ரெண்டு லாங்குவேஜஸ்லையுமே மூவிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியலாக அவங்க சூரியன் எஃப்எம் 93.5 ரேடியோ ஜாக்கியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த டைமில் விஜய் டெலிவிஷனில் ஒளிபரப்பான கணக்கணும் காலங்க அப்படின்ற காலேஜ் ட்ராமா சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அலகேசன் அப்படின்ற கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. 2011 வெளியான மாப்பிளை அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து 2013 வெளியான சூதுகவும் அப்படின்ற திரைப்படம் அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தொடர்ந்து நேரம், வாயை மூடி பேசவும், காக்கா முட்டை, ஒரு நாள் கூத்து, கபாலி, காலா, டிக் டிக் டிக், இமைக்கா நொடிகள், விஸ்வாசம், தம்பி, ஓமை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் வந்து தமிழில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இளைய தளபதி விஜய் அவங்கள நடிப்பில் உருவாகிட்டு இருக்க மாஸ்டர் அப்படின்ற திரைப்படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இவங்க 2018 நவலட்சுமி அப்படின்றவங்கள வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நவலட்சுமி பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ரேடியோ ஜாக்கியாக வந்துட்டு இருக்கவங்க தான். இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு அழகான ஆண் குழந்தை வந்துட்டு பிறந்திருக்கு. அதை அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சிப்ஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.